10th standard math first unit function la motto 4 type irukku adu enna la abina 1 1 function many to 1 function on to function into function indha maadhiri 4 type irukku or function na graph la kuduthaanga abina adu 1 1 function ah illaya abingiradha nammalaala easy ah kandupidikka mudiyum adukku oru test irukku adhu dhaan vandu horizontal line test फंक्शन नम्बर ग्राफ कुछ कर्व अर्व हॉरिजॉन्टल लाइन वरजो अब कर्वो और पॉइंट मट इंटरसेक्ट पड़ी अब कुछ फंक्शन वो वन वन फंक्शन अभी क्लियर आनके हॉरिजॉन्टल लाइन वो अर्व रे पॉइंट इंटरसेक्ट पड़ी रेप्ट पॉइंट इंटरसेक्ट पड़ी अब कंपा वन वन फंक्शन क्या அதுதான் இந்த ஹாரிசன்டல் லைன் டெஸ்டோட ரிசல்ட் ஓகே இப்போ கிராஃப் 1 எடுத்துக்கலாம் இந்த கிராஃப்ல பாருங்க இந்த レッド கலர்ல இருக்குது தான் ஃபங்ஷன் அது லைனா இருந்தா கூட நம்ம அதை கர்வ்னா சொல்லுவோம் சோ இந்த レッド கலர்ல இருக்குது தான் கர்வ் இந்த கர்வ்ல ஹாரிசன்டலா ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அதுதான் இந்த Black கலர் லைனா கொடுத்திருக்கேன் பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது இன்டர்செக்ட் பண்ணுது அப்போ இந்த ஹாரிசன்டல் லைன் டெஸ்டோட கண்டிஷனை இது சாட்டிஸ்பை பண்ணுது சோ இந்த கொடுத்திருக்க இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் ஓகே ஓகே கிராஃப் 2 பார்க்கலாம் இதுல இந்த レッド கலர்ல இருக்குது தான் வந்து ஃபங்ஷன் இந்த கர்வ ஒரு ஹாரிசன்டல் லைன் வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது சோ அப்ப இது வந்து ஹாரிசன்டல் லைன் டெஸ்டோட கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணல ரெண்டு இடத்துல பண்ணுது கர்வ ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது சோ அப்போ இந்த கொடுத்திருக்க இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் கிடையாது சரியா சோ கிராஃப் 2 வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் கிடையாது அடுத்து வந்து கிராஃப் 3 பார்க்கலாம் இதுல இந்த レッド கலர்ல இருக்குது தான் வந்து கர்வ் இந்த கர்வ ஒரு ஹாரிசன்டல் லைன் இன்டர்செக்ட் பண்ணுது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இது இன்டர்செக்ட் பண்ணுது சோ அப்போ வந்து ஹாரிசன்டல் லைன் டெஸ்டோட கண்டிஷனை இது சாட்டிஸ்பை பண்றதால இந்த கிராஃப் 3 ல இருக்கக்கூடிய கர்வ் வந்து ஒரு 1 1 ஃபங்ஷன் புரியதா சோ இந்த மாதிரி ஒரு கர்வ்ல ஹாரிசன்டல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டே இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா கொடுத்திருக்க அந்த ஃபங்ஷன் வந்து 1 டு 1 ஃபங்ஷன் நெக்ஸ்ட் வந்து புக்ல வந்து ஆக்டிவிட்டி 3 னு சொல்லிட்டு ஒரு 6 கிராஃப் கொடுத்திருக்காங்க அத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க இந்த レッド கலர் இருக்குல்லையா இதுதான் கர்வ் முதல்ல இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்ஷனா இல்லையான்னு பாப்போம் ஒரு கர்வ் ஃபங்ஷனா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்போம் வெர்டிகலா ஒரு லைன் வரைவோம் அந்த லைன் வந்து அந்த கர்வ்ல ஒரே ஒரு பாயிண்டே இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா கொடுத்திருக்க கர்வ் வந்து ஒரு ஃபங்ஷன் அப்படிதான் நம்ம இதுக்கு முந்தின வீடியோல பார்த்திருந்தோம் சோ அப்போ இங்க இந்த கர்வ்ல வெர்டிகலா ஒரு லைன் வரையிருக்கேன் அதுதான் அந்த கிரீன் கலர் லைன் இது பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட தான் இன்டர்செக்ட் பண்ணுது சோ இப்ப கொடுத்திருக்கிற இந்த கர்வ் வந்து ஃபங்ஷன் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு அடுத்து வந்து இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷனா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும் சோ அதுக்கு என்ன பண்ணனும் ஹாரிசன்டல் லைன் டெஸ்ட் பண்ணனும் சோ இந்த கர்வ்ல ஹாரிசன்டலா ஒரு லைன் வரையறோம் அது ஒரே ஒரு பாயிண்ட இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா கொடுத்திருக்கிற ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் பட் நான் இங்க இந்த கர்வ்ல ஹாரிசன்டலா லைன் வரையிருக்கேன் அத பாருங்க அது நிறைய பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுது அப்போ கொடுத்திருக்க இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் கிடையாது சரியா சோ கிராஃப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து கிராஃப் 2 பாருங்க இதுல レッド கலர்ல இருக்குது கர்வ் இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்ஷனா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு நம்ம வெர்டிகல் லைன் டெஸ்ட் பண்ணலாம் இந்த வெர்டிகல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட தான் இன்டர்செக்ட் பண்ணுது சோ அப்ப கொடுத்திருக்க இந்த கர்வ் வந்து ஃபங்ஷன் அடுத்து இது 1 டு 1 ஃபங்ஷனாங்கறது பார்க்கிறதுக்காக நான் ஹாரிசன்டல் லைன் டெஸ்ட் பண்றேன் சோ ஹாரிசன்டல் லைன் வரையறேன் அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வழியா தான் போகுது அதாவது ஒரே ஒரு பாயிண்ட தான் இன்டர்செக்ட் பண்ணுது சோ அப்ப கொடுத்திருக்க ஃபங்ஷன் வந்து ஒரு 1 டு 1 ஃபங்ஷன் அப்படிங்கறது கிளியர் ஆகுது சோ கிராஃப் 2 ல இருக்குது 1 டு 1 ஃபங்ஷன் நெக்ஸ்ட் வந்து கிராஃப் 3 பார்க்கலாம் இதுல இந்த レッド கலர்ல கொடுத்திருக்கிறது தான் வந்து கர்வ்
இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வர்டிக்கல் லைன் வரைகிறோம். இந்த வர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹரிசான்டல் லைன் வரைகிறேன். இந்த ஹரிசான்டல் லைனும் அந்த கர்வ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இப்போ கொடுத்துருக்குற அந்த கர்வ் வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ கிராஃப் த்ரீயும் ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கிராஃப் ஒன் மட்டும்தான் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது, கிராஃப் டூவும் கிராஃப் த்ரீயும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் ஃபோர் பார்க்கலாம். இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது தான் கர்வ். இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு வேர்டிக்கல் லைன் வரையலாம். இந்த வேர்டிக்கல் லைன் வந்து இந்த கர்வில் ரெண்டு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ வேர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இந்த கிராஃப் ஃபோர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனே இல்லைங்கும் போது அது ஒன் ஒன் ஃபங்க்ஷனாங்கிறது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஓகே, அடுத்து வந்து கிராஃப் ஃபைவ் பார்க்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது கர்வ். இந்த கர்வில் வேர்டிக்கல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் வந்து இந்த கர்வில் நாலு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த கர்வும் ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கிராஃப் சிக்ஸ் பார்க்கலாம். இதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது கர்வ். இதில் வந்து வேர்டிக்கல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது இந்த கர்வில் ஒரு பாயிண்ட்டு தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷனாங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹரிசான்டல் லைன் வரையணும். ஹரிசான்டல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஹரிசான்டல் லைன் வந்து இந்த கர்வில் ரெண்டு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுது. பட் அது ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரு பாயிண்ட்டை தான் இன்டர்செக்ட் பண்ணும். பட் இங்கே ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுறனால இந்த கர்வ் வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ கிராஃப் சிக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் மட்டும்தான், அது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைஜெக்ஷன். இன்ஜெக்ஷனும் சர்ஜெக்ஷனும் சேர்ந்தது தான் வந்து பைஜெக்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், அதே டைம் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பாருங்க, டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து எஃப் வந்து ஒரு ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ அது கிளியர். அடுத்து பாருங்க, கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்குது. இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனோட கண்டிஷன். ஸோ அப்போ வந்து இங்கே எஃப் வந்து ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன். எஃப் வந்து ஒன் ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, அதே டைம் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம பைஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எஃப் வந்து ஒரு பைஜெக்ஷன். பை நாட் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்தது தான் பைஜெக்ஷன். பைஜெக்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ். சரியா, பைஜெக்ஷனை சீக்ரெட் கோட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ஃபபெட்ஸை பிளைன் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்டில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியக்கூடாது. நம்ம யாருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியணும். சென்டர் சொல்கிறது ரிசீவருக்கு மட்டும்தான் புரியணும், இடையில இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் வந்து சீக்ரெட் கோடு, இல்லையா? ஸோ இப்போது இங்கே சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ்க்கு வேறு ஒரு இது கொடுக்குறோம், வேற ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இல்லை வேற ஒரு நம்பர் இப்படி ஏதாவது கொடுக்கணும். இங்கே வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஏக்கு பதிலாக டி கொடுத்துருக்கேன், பிக்கு பதிலாக இ கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நான் கொடுத்துருக்கேன். இதே இது சில இடத்துல வந்து ஏக்கு பதிலாக ஒன் கொடுப்பாங்க, டூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட கொடுப்பாங்க. பட் நான் இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸே நான் மாற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஒரு வேர்டில் எங்கெல்லாம் ஏ வருதோ அந்த இடத்துல ஏ போடாமல் டி போட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா அதை தான் சைஃபர் டெக்ஸ்ட். இதை சர்க்கிளாக வரைஞ்சோம் அப்படின்னா அதை சைஃபர் சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிளில் இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இது வந்து பிளைன் டெக்ஸ்ட்டை குறிக்குது, வெளியில் இருக்கிறது வந்து சைஃபர் டெக்ஸ்ட். இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹலோ அப்படிங்கிற வேர்டை சென்ட் பண்ணுறாங்க. இதை வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும் புரியணும், இடையில இருக்கவங்களுக்கு புரியக்கூடாது. அப்போ இந்த வேர்டை வந்து என்கிரிப்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே
பிளைன் டெக்ஸ்ட் அழைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அதுக்கு கரஸ்பாண்டிங் சைஃபர் டெக்ஸ்ட்டு போடணும், அப்போ கே வரும் இல்லையா. அதே மாதிரி இ இருக்குல்ல பிளைன் டெக்ஸ்டில் இ, அதுக்கு பதிலாக சைஃபர் டெக்ஸ்டில் இருக்க ஹைச்சு போடணும். பிளைன் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய எல்க்கு பதிலாக சைஃபர் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஓ போடணும். அப்புறம் பிளைன் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஓக்கு பதிலாக சைஃபர் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஆர் போடணும். ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ஷன் ஆகி ஒரு வேர்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா இடையில இருக்கிற யாருக்குமே நம்ம என்ன வேர்ட் சொல்ல வரோம்னு புரியாது. பட் இது வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் இந்த சைஃபர் சர்க்கிளை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ ரிசீவர் என்ன பண்ணுவார், இந்த இதை வந்து டீக்ரிப்ஷன் பண்ணி ஓகே சொல்ல வந்தது ஹலோ அப்படிங்கிற வேர்டுங்கிறது அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறது, அது ரிவர்ஸ் பண்ணுறது வந்து அந்த ப்ராசஸ் வந்து பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றின படிப்பை வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.13 பார்க்கலாம். இந்த சம்மில் ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3. செட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 4, 5, 6, 7. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 4, 2, 5, 3, 6. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன், பட் ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை தான் அவங்க இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. சரியா, சொல்யூஷன் போகலாம். முதல்ல கிவன் எடுத்து எழுதிப்போம். ஓகே, இங்கே ஃபங்க்ஷனை ஆர்டர் பேஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இதுலேருந்து இது 1-to-1 ஆன்-to-1 கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ வந்து நம்ம இதை ஆரோ டயக்ராமாக மாற்றிக்கலாம். ஏஏ டொமைன் எடுத்துப்போம், பிஏ கோடொமைன் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆர்டர் டயக்ராமாக வரைஞ்சோம் அப்படின்னா 1லேருந்து 4க்கு ஒரு ஆரோ வரும், 2லேருந்து 5க்கு ஒரு ஆரோ, 3லேருந்து 6க்கு ஒரு ஆரோ வரும். ஓகே, இப்போ இந்த ஆரோ டயக்ராம் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குது. அப்படி தானே, 1க்கு வந்து 4 தான் இமேஜ், 2க்கு வந்து இமேஜ் வந்து 5, 3யோட இமேஜ் வந்து 6. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த கோடொமைனில் எலமெண்ட் 7 இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்து டொமைன் ஏல இல்லை. பட் நமக்கு ஆன் டூ ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன் என்ன, கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும், அதான கண்டிஷன். பட் இங்கே அது இல்லை, அப்போ இது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் தான், ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.14. இந்த சம்மில் ஒரு செட் கொடுத்துருக்காங்க. செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2, -1, 0, 1, 2. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி, இது வந்து ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இதில் செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் உண்டான தொடர்பை ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x2 + x + 1. ஓகே, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் பியோடைய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம செட் பியோட எலமெண்ட்ஸை தான் எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு செட் பியோட எலமெண்ட்ஸ் கிடச்சிரும். சொல்யூஷன் போகலாம், கிவன் எழுதிப்போம். ஓகே, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் தெரியணும் அப்படின்னா, நம்ம எக்ஸுக்கு பதிலாக செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் -2 = -2 2 + 1. ஸோ -2 2 வேல்யூ 4. ஸோ 4 - 2 + 1 = 3. ஸோ எக்ஸ் -2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஓகே, அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ என்ன வருது பாருங்கள்,
f of minus 1 equal to minus 1 the whole square plus minus 1 plus 1. Minus 1 the whole square oda value undu 1 da. So 1 minus 1 plus 1. So namakku minus 1 plus 1 0 aayidum. Appo 1 mattum dhaan answer kadaikum. So x vandu minus 1 ah irukumbodhu f of x oda value undu 1 kadachirukku. Okay. அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன். ஜீரோவை என்ன பண்ணாலும் ஜீரோ தான் வரும். ஸோ அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஒன். எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 1 the whole square plus 1 plus 1. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்குது. அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 வருது. ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 ஆன்சர் வருது. ஸோ எக்ஸ் 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 7. இப்போ நமக்கு எல்லா எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்ன, கோ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும், அதான கண்டிஷன். அப்போது இன்னொரு என்ன கண்டிஷன், கோ டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சர்ஸை தவிர அந்த கோ டொமைனில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் பாருங்கள் 3 1 1 3 7. செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடலாம், சிங்கிள் டைம் எழுதுனா போதும். அப்போது நமக்கு பியோட வேல்யூ என்ன வருது, பி ஈக்குவல் டு 3,1,7. ஓகே, ஏன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆன் டூவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ரேஞ்சும் கோ டொமைனும் சேம். இங்கே நமக்கு ரேஞ்சாக இந்த வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு 3, 1, 1, 3, 7. இதுதான் வந்து ரேஞ்சாக கிடச்சிருக்கு. ஸோ ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை ஒன் டைம் தான் செட்டில் எழுதுவோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து 3,1,7 இந்த மூணு வேல்யூஸ் மட்டும் எடுத்தால் போதும். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம செட் பியோட எலமெண்ட்ஸாக எடுத்துக்கும். ஸோ அப்போ நமக்கு பி ஈக்குவல் டு 3,1,7. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.15. இதில் எஃப் மேப்பிங் ஃப்ரம் என் டென்ஸ் டு என் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன கிளியர் ஆகுது அப்படின்னா, டொமைனும் ஒரு நேச்சுரல் நம்பர், கோ டொமைனும் ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது. நம்ம எப்போவுமே டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எக்ஸாக எடுத்துப்போம், கோ டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துப்போம், அப்படி தானே. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக புரியுது அப்படின்னா, எக்ஸும் ஒரு நேச்சுரல் நம்பர், எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு கிளியர் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் போகலாம். கிவன் எடுத்து எழுதிப்போம். நேச்சுரல் நம்பருங்கிறது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1,2,3, இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1, 2, 3. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மூணு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் எப்போவுமே கோ டொமைனில் தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம கோ டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்குள்ளே ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 × 1 + 2. இப்போ 3 + 2 வரும். ஸோ 5. ஸோ எக்ஸ் 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 5 வருது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 × 2 + 2. அப்போது 6
plus 2 வரும் so equal to 8 so x 2 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 8 வருது அடுத்தது x க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா f of 3 equal to 3 into 3 plus 2 so 9 plus 2 வரும் equal to 11 so x 3 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 11 so இதுல இருந்து நமக்கு இமேஜ் கிடைச்சாச்சு இல்லையா Image of 1 is 5, image of 2 is 8, image of 3 is 11. அப்படிதான் நமக்கு டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு கோடொமைன்ல கரஸ்பாண்டிங் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேல்யூ தான் அந்த டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு இமேஜ் அப்போ இங்கே நமக்கு 1க்கு 5 தான் வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்போ 1 இமேஜ் வந்து 5, 2 இமேஜ் வந்து 8, 3 இமேஜ் வந்து 11. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் சப்டிவிஷன் போகலாம் செகண்ட் சப்டிவிஷனில் கோ டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கொடுத்துட்டாங்க நம்மளை டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அந்த கோ டொமைனில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ப்ரீ இமேஜ்ங்கிறது டொமைனை தான் குறிக்குது இல்லையா அப்போ 29க்கு ப்ரீ இமேஜ் என்ன 53க்கு ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் 29 கண்டுபிடிப்போம் ஸோ கொடுத்துருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஏன்னா நம்ம கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 29 இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்போ 3x plus 2 ஈக்குவல் டு 29 அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ் டூவை ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 2 ஆகும் அப்போ 3x ஈக்குவல் டு 27 அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு 3 இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா டிவைட் ஆகும் அப்போ 27 டிவைடட் பை 3 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 வரும் எக்ஸை தான் நம்ம டொமைனோட எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ எக்ஸ் தான் வந்து ப்ரீ இமேஜ் எதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அப்போ 29 ப்ரீ இமேஜ் வந்து 9 இதே மாதிரி 53க்கு கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 53 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும் இதுலேயும் நம்ம ப்ளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம் அப்போ 3x ஈக்குவல் டு 51 வரும் எக்ஸை வச்சுக்கிட்டு 51 டிவைடட் பை 3 நம்ம கொண்டு போவோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17 வரும் ஸோ 53 ப்ரீ இமேஜ் வந்து 17 கிளியராகுதான் ப்ரீ இமேஜ் வந்து எப்போவுமே டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இமேஜ் வந்து எப்போவுமே கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இது நம்ம கிளியராக இருந்தது அப்படின்னா இந்த சம் வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எந்த டைப்பை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல 1 1 மெனி 2 1 இன் 2 ஆன் 2 இப்படி 4 பார்த்தோம்ல இந்த 4 டைப்பில் எந்த டைப்பை சேர்ந்தது இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் நம்ம எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பண்ண எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ கிடைக்குது பட் எந்த ஒரு ரெண்டு எக்ஸோட வேல்யூக்கும் சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்கல இல்லையா ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து கோ டொமைனில் கிடைக்குது அப்படின்னு தெரியுது ஸோ இந்த கண்டிஷனை எந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் 1 to 1 ஃபங்க்ஷன் தான் ஸோ அப்போ வந்து எஃப் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனுங்கிறது கிளியர் ஆகுது அடுத்து பாருங்கள் நம்ம கோ டொமைனை என்ன எடுத்துப்போம் எடுத்துருக்கோம் நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ 1 2 3 எக்ஸெட்ரா இல்லையா அதுதான் கோ டொமைன் பட் நமக்கு கிடைச்சிருக்க ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 5, 8, 11, எக்ஸெட்ரா இப்படி தான் இருக்குது ஸோ அப்போது கோ டொமைனில் இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ் வந்து ரேஞ்சில் இல்லை இப்போ கோ டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் கிடையாது ரேஞ்ச் வந்து கோ டொமைனுக்கு ஒரு ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது இந்த கண்டிஷனை எந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இன்டூ ஃபங்க்ஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ அப்போது எஃப் வந்து ஒரு இன்டூ ஃபங்க்ஷனும் கூட ஸோ அப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எஃப் வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன் ஓகே கிளியர் ஆயிடுச்சா ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு நம்ம இந்த சம்மில் இருக்கக்கூடிய 3 சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ